ஆண்டவரே தகப்பனே, இந்த வீடியோ செய்திகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா கர்த்தாவே. இப்போது ஆவியானவர்கள் வேத வசனம் மூலமாக ஜனங்களை உணரத்தக்க ஆண்டவரே உங்கள் வார்த்தை தர உங்கள் பார்த்து முத்தமிடுகிறப்பா கிருபை பாராட்டு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆ ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த வீடியோ செய்தி மூலம் கர்த்தர் வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்துள்ள திருவழித்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, நம் வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் கவனிப்போம். ஒன்று ரெண்டு வசனத்தை, ஏசாயா புஸ்தகம் 37:38 வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்ன என்று சொன்னால், அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு ஸ்தோத்திரம் அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத் தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அதிகாரம் ஒன்று அதிகாரங்களை கொண்ட ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 2 அதிகாரம் மேலே வருகிறது ஸ்தோத்திரம். அப்போ பிரியமானவர்களே, அந்த சம்பவத்துடைய அதாவது ஸ்தோத்திரம் கடைசி முடிவு வார்த்தையை நமக்கு படிக்க கேட்டோம். அதாவது அப்பொழுது அசிரியா 36:2 அப்பொழுது அசிரியா ராஜா லாகிஸிலிருந்து ரப்சாக்கே பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கிய ராஜாவிடத்தில் அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம். அசிரிய ராஜா என்ன செய்தான் ஸ்தோத்திரம், ரப்சாக்கே என்ற ஒரு ஸ்தோத்திரம் மனுஷன் அங்கே ஒரு பெரிய படையோடு கூட கர்த்தர் என்ன சாரி அங்கே ஸ்தோத்திரம் அனுப்பினான் என்று நாம் பார்க்கிறோம் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஏசாயா ஸ்தோத்திரம் 36 இந்த ஸ்தோத்திரம் அதாவது ஸ்தோத்திரம் எவ்வளவாய் இந்த ராஜா இஸ்ரவேல் ஜனங்களையும் எசேக்கிய ராஜாவையும் எவ்வளவாய் ஸ்தோத்திரம் நிந்திச்சான், கேவலமாய் பேசினான், சவால் விட்டான் ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நிறைய வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்போது ஸ்தோத்திரம் எசேக்கிய ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டதும் அதில் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுத்த சம்பவத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள் ஸ்தோத்திரம் அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், 37:38 அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கடந்தார்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது ஒரு தூதன் என்ன செய்தான் என்று சொன்னால் 180,000 பேரை என்ன செய்தான், சங்கரித்தான் என்று அங்கே தெளிப்பார்கிறோம். அப்போ பாருங்கள், இவன் பெரும் படையோடு வந்து ஸ்தோத்திரம் யூதா தேசத்தை பிடித்து ஆள வேண்டும் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவன் பயங்கரமாக வலிமையாக பட வீரர்களோடு கடந்து ஏராளமான ஆயுதங்களோடு அங்கே கடந்து வந்ததை ஸ்தோத்திரம் வேதத்திலாம் பார்க்க முடியும். அப்படி அங்கே ஸ்தோத்திர எசேக்கிய ராஜா கர்த்தரை சார்ந்து கொண்டார். அவர் கர்த்தரை சார்ந்து கொண்டு பணிந்து ஜெபமுண்ணி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் கொண்டு விருத்து வைத்து பாருங்க, எசேக்கிய ராஜா என்ன செய்தார் ஸ்தோத்திரம், தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் அங்கே ஸ்தோத்திரம் 37:14 எசேக்கியா ஸ்தானாதிபதியின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து நிருபத்தை சத்ரு எழுதி அனுப்பின, உன் நாட்டு உன் தேசத்தை அழித்து விட எனக்கு சரண்டரட கீழ்ப்படி என்று சொல்லி மிகவும் மிரட்டின அந்த சத்துருக்களுடைய நிருபத்தை, அசரிய ராஜாவுடைய நிருபத்தை வாங்கி ஸ்தோத்திரம் இவன் வாசித்து எசேக்கியா தேவ சமூகத்தில் என்ன செய்தார், கொண்டு விரித்து ஆண்டவர் நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவரே, இவ்வளோ ஏராளமான படைகள் வந்து இருக்கிறதப்பா, ஆண்டவரே அவர்கள் மிகவும் எத்தனை நாட தேச பிடித்தவர்கள் தான், ஆனாலும் ஸ்தோத்திரம் அந்த நாட்டு தேவர்கள் எல்லாம் ஸ்தேவதர தேவர்கள் அல்லவே, அதனால் ஜெயித்தார்கள். ஆனால் நாங்களோ ஜீவனுள்ள தேவனை சிநேகிக்கிறவர்கள் என்றெல்லாம் சொல்லி பல விதத்திலே எசேக்கிய ராஜா கருத்தாக அங்கே விண்ணப்பம் பண்ணினான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது எசேக்கிய ராஜாவோட விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்தார், எசேக்கிய ராஜாவுக்கு யுத்தம் பண்ணவில்லை,
படைபலத்தை கொண்டு போகவில்லை, இராணுவத்தை கொண்டு நிறுத்தவில்லை, உற்சேதம் பண்ணவில்லை, பொருட்சேதம் பண்ணவில்லை, தளவாடங்கள் செலவு பண்ணவில்லை, காலங்களை செலவு பண்ணவில்லை. எந்த வகையிலும் செலவு இல்லாமல் கர்த்தராகிய தேவன் ஒரு தூதனை அனுப்பினான். ஸ்தோத்திரம். அந்த ஒரு தூதன் என்ன செய்தான், 180,000 பேரை என்ன செய்தான், அங்கே கொண்டு போட்டான் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அதாவது 180,000 பேரை என்ன செய்தான், ஸ்தோத்திரம், கொன்று போட்டான் என்று சொல்லி ஸ்தோத்திரம் நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த சம்பவத்தை அவன் பாருங்கள், இவனை மட்டும் கொள்ளலை, என்ன செய்யலை, ஸ்தோத்திரம், அவன் தன் தேவனாகிய அப்பொழுது அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு என்ன செய்தான், பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினுவேல இருந்து விட்டான். அப்போ எல்லாரையும் கொன்று போட்டார் தேவதூதன். அப்போ ராஜாவை வந்து கொல்ல முடியுமா, முடியாதான். தேவதூதன் நினச்சா அந்த ராஜாவை கூட கொண்டு போட்டிருக்கலாம், அவனை விட்டுட்டான். அப்போ இவன் என்ன செய்யறான், ஸ்தோத்திரம், நேர புறப்பட்டு தன் தேசத்துக்கு வருகிறான். வந்து அவன் என்ன செய்யறான்னாக்கா, இப்போதான் பிரசங்கத்தோட முக்கியமான ஒரு காரியம், அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது, பிரியமானவர்களே, அவன் ஸ்தோத்திரம் 180,000 படைகளை ஸ்தோத்திரம் இராணுவ வீரர்களை இழந்தான், ஆயுதங்களை இழந்தான், தோல்வியை இழந்தான். இனி மறுபடியும் இதை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சோதரை என்ன எவ்வளோ அதுக்கு பிறகு எழும்பக்கூடிய ஒரு நிலைமை இழந்தான் ஸ்தோத்திரம். பாருங்கள், எவ்வளவோ அவன் பொருள் சேதங்கள் நஷ்டங்கள் எவ்வளோ அடைஞ்சு இருந்து கூட, பிரியமானவர்களே, அவன் பாருங்க, தேவ அவன் பக்தியை பாருங்க, அவனுடைய தெய்வத்தை போய் அவன் என்ன செய்கிறான், போய் அவனுடைய தெய்வ சமூகத்தில், அதாவது அவனுடைய தெய்வத்துடைய சோத்திரம் கோவிலில் போய் என்ன செய்கிறான், பணிந்து கொள்ளுகிறான். யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனான், பொருளும் சேதம், பொருளும் அழிவு. அப்போ இவ்வளவு அழிஞ்சு இருந்து கூட அவன் பாருங்க சோர்ந்து போகாம பாருங்கள் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் பணிந்து கொள்ளுகிறான். சரி, பணிந்து கொண்டதுனால அவனுக்கு ஏதாவது நன்மை உண்டாச்சா, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாச்சா, அவனுக்கு வந்து ஸ்தோத்திரம் அடுத்தபடி நன்மையின் முகாந்திரம் உண்டாச்சா, அவனுக்கு வாழ்வு உண்டாச்சா, கிடையாது. அங்கு பணிந்து கொள்ளும் போது தான் என்ன செய்கிறான், ஸ்தோத்திரம், இவன் என்ன செய்கிறான், அப்படியே பணிந்து கொண்டு கண்ணை மூடி கொண்டு நிற்க முடியுமா, அப்படி பணிந்து கொள்ள முடியுமா, யோசிச்சு பாருங்க. இவ்வளவோ இழந்து போனதுக்கு பிறகு ஸ்தோத்திரம் மனம் தளராமல் போய் பாருங்கள் அந்த பக்தியில் எவ்வளோ உறுதியாக அவன் நின்று அவன் பாருங்க அந்த நிஸ்ரோத்தில் இந்த ஒரு தெய்வத்தை என்ன செய்கிறான், நிஸ்ரோக்கின் என்ற ஒரு தெய்வத்தை என்ன செய்ய வணங்குறான், ஸ்தோத்திரம், தொழுது கொள்ளுகிறான். என்ன சொல்லி தொழுது கொண்டானோ தெரியவில்லை, பாருங்க தொழுது கொள்ளுகிறான், ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய கற்ப பிறப்பு ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க, அவனுக்கு பின்னாடி இருந்து என்ன செய்தாங்க, பட்டயத்தால் கொண்டு போட்டார்கள். இவ்வளோ பயங்கரமான ஒரு சம்பவம் பாருங்க. இன்னைக்கு வந்து விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வியோ ஒரு கஷ்டமோ அல்லது ஒரு துன்பமோ ஒரு பெரிய இழப்பு வந்தா ஆண்டவர் வசனங்களை விட்டு விலகிறதும் அவமதிக்கிறதும் ஸ்தோத்திரம், இந்த வசனத்துக்கு விரோதமாக நிர்சாரமாக நடக்கிறதும் முறுமுறுக்கிறதும் ஸ்தோத்திரம், சம்பந்தப்பட்ட ஆள்கள்கிட்ட வந்து விரோதமாக நடந்து கொள்ளுது, ஊழியர்கிட்ட விரோதமாக நடந்து கொள்ளுது, சுவாசிகிட்ட தேவ சமூகத்தை வெறுக்கிறதும் தேவ சமூகத்தை கசப்பாக எண்ணுகிறதும் ஸ்தோத்திரம், தேவன் மேலே ரொம்ப கோபப்படுகிறதும் ஸ்தோத்திரம், என்ன வகையிலெல்லாம் தங்களை போட்டு அலக்கழித்திருப்பார்கள் ஸ்தோத்திரம். இவன் இவ்வளவோ இழந்ததுக்கு பிறகு அந்த ராஜா, சிறிய ராஜா, அவரு நடந்து கொண்ட விதத்தை பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம், அவன் ஸ்தோத்திரம், அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலில் பணிந்து கொள்ளுகிற போது, பணிந்து கொள்ளுகிறான் ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் கடைசி நேரத்துக்கு கூட அவனுக்கு உயிர் பாதுகாப்பு கூட கிடைக்கல ஸ்தோத்திரம், இவ்வளவு பயங்கரமான ஒரு சம்பவம். அப்ப ஆண்டவர் பாருங்க இவனை எங்க கொண்டு போய் ஸ்தோத்திரம் கொள்ளணும்னு சொல்லி திட்டம் வச்சுருக்காரு பாருங்க, 180,000 பேர் கொண்ட அந்த தூதன் நேரே போய் அவன் ஒரு அடி அடிச்சு அவன் சுத்துக்குவோம் ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க இப்படி ஒரு சம்பவம், அதாவது அவன் எவ்வளோ இழப்பு இழந்து நஷ்டமாகி வெறுமையான ஆளாக இருந்தாலும் கூட ஸ்தோத்திரம், அவன் அந்த வச்சிருந்த அந்த பக்தி, அந்த தெய்வத்து மேலே வச்சிருந்த பக்தி ஸ்தோத்திரம், அங்கே போய் என்ன செய்ய பணிந்து கொள்ளுறான், அந்த தெய்வத்திட்ட போய் முறுமுறுத்தானா, அந்த தெய்வம் வந்து விரோதிச்சானா, ஸோ அதில் எழுதப்படுறது பணிந்து கொண்டு என்று எழுதப்படுறது. அங்கே போய் நின்றுட்டு நான் உலக காலம் உன்னை ஆராதிச்சேனே, உன்னை தொழுது கொண்டேனே, உன்னை பூஜித்தேனே, உனக்கு எவ்வளோ காரியம் செய்தேனே,
ஆனால் இன்றைக்கு இந்த யுத்தத்தில் 180,000 பேரை எனக்குள்ள உப்பு கொடுத்துட்டியே, எனக்கு பாதுகாப்பாக வரலையே, எனக்கு துணையாக வரலையே, எனக்கு ஆதரவாக வரலையே. சரி, கொஞ்சம் பேரை கொண்டு கூட்டாவது பீதியை தரக்கூடாதா, அல்லது ஒரு பாதி பேரை கொண்டாவது பீதியை தரக்கூடாதா, எனக்கு இவ்வளோ பெரிய அழிவுனி தரணுமா அப்படி சொல்லி அவன் என்ன செய்யலை, போய் பணிந்து கொள்ளலை. ஸ்தோத்திரம். அங்கே போய் கூட பாருங்கள் எவ்வளோ தாழ்மையாக பணிந்து கொண்டுட்டே எழுதுங்க. அப்போ பணிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையில் வரும்போது அந்த தெய்வத்துக்கிட்ட போய் என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலையும் வந்து ஸ்தோத்திரம், அதை பணிந்து அதை நேசித்தான், அன்பு கூர்ந்தான், அதை கும்பிட்டான். ஸ்தோத்திரம் என்று தான் அதோடைய பொருள் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தில் நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். இப்போதே ஒரு தூதன் மூலமாக இத்தனை பேர் இழப்பு இழந்ததுக்கு பிறகு கூட அவன் சோர்ந்து போகாதபடி ஸ்தோத்திரம் அங்கே போய் பாருங்கள் பணிந்து கொள்ளுகிறான். ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு அந்த பகுதியை படித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ தோல்வியை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகும் கூட மனந்தளராமல் இப்படி இவன் உற்சாகமாக இப்படி போனானே, இது என்ன ஒரு ஆச்சரியம், இதில் என்ன ஒரு காரியம் இருக்கிறது. நாம் ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறோம். ஏன்னா நம்மை சேவிக்கிற தேவன் உயிருள்ள தேவன் என்பதற்கு மேகம் போட்டு கோடி கோடி சாட்சிகள் இருக்கு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் கிறிஸ்து பின் உலக சரித்திரத்தை புரித்தது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதற்கு இந்த உலகத்தில் ஏராளமான சாட்சிகள் இருக்கிற. ஸ்தோத்திரம். எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ மதங்கள்ல இருந்து, எத்தனையோ பாசைக்காரர்கள் இருந்து கர்த்தர் ரட்சித்து இன்னைக்கு சபையிலே ஸ்தோத்திரம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான உலகமும் லட்சக்கணக்கான என்ன முடியாத கோடிக்கணக்கான சபக்குள்ளே மக்களை தேவன் கொண்டு வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஜீவன் உள்ள தேவன் என்பது நமக்கு இந்த வேதத்தின் மூலமாக சரி பல வகைகளை இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி இன்னைக்கு உலக சரித்திரமே நாங்கள் பின்பற்ற முடியாவிட்டாலும், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும், ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் அப்படி சொல்லுகிற ஒரு உலகம் முழுவதும் ஓடி கோடி இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, இவ்வளோ பெரிய தேவனை நம்மளை இவ்வளோ பிரபலமாக அறிஞ்சு தெரிஞ்சிருந்த எபிரேயர் சொல்லப்பட்டிருக்கிறது மேகமோன்று சாட்சிகள் என்று எழுதப்படுது. ஸ்தோத்திரம். மேகம் எவ்வளவோ இருக்கிறது பாருங்கள், கணக்கு சொல்ல முடியாது. இவ்வளவு சாட்சிகள் நிறைஞ்ச, அவ்வளோ சாட்சிகள் சாட்சி கொடுக்கக்கூடிய நம்முடைய தேவன் ஜீவனுள் நானே மெய்யான தேவன். ஸோ மெய்யான தேவன் நித்திய ஜீவனமாக இருக்கு. என்னை எல்லாமே ஒரு தேவன் உண்டானதுங்களை உண்டாக போவதும் இல்லை. மறித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற எத்தனை வாக்கு தத்தங்கள், எத்தனை வாக்கு தத்தங்கள் எவ்வளவோ ஆண்ட சொல்லி உறுதிப்படுத்தி வழி நடத்தின இவ்வளோ மயிலுள்ள தேவன் தேவனை கண்ட நாம இந்த வேலையிலே சோர்ந்து போவோம், பின்வாங்கி போவோம். ஸ்தோத்திரம். அவன் வந்து நேசிக்கிற அந்த தெய்வம் ஸ்தோத்திரம் பாருங்கள், அதுக்கு வந்து என்ன கிடையாது, அது அவனோடு பேச முடியாது, பழக முடியாது, மறுத்தரவு கொடுக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அது மேலே அவன் எவ்வளவு ஒரு உறுதியாக இருந்திருக்கிறான் பாருங்க, அவன் பக்தி எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இது எதுக்காக கர்த்தருக்கு அன்பித்து கொடுக்குறான் நமக்கு, நான் இவ்வளவு ஜீவனுள்ள தெய்வமாக இருந்தும் கூட என் காரியத்தில் நீங்கள் எவ்வளோ சோர்ந்து பின்வாங்கி ஸ்தோத்திரம் சத்துருக்கு இடம் கொடுத்து போகிறான், அவன் எவ்வளோ இழந்து கூட அவன் வந்து ஸ்தோத்திரம் அந்த தெய்வத்தில் கடைசி நேரத்தில் கூட பணிந்து நின்றானே. ஸ்தோத்திரம். உங்கள் பக்தி எங்கே, அவன் பக்தி எங்கே, யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் வந்து, அதாவது இயேசு கிறிஸ்துவ அல்லாத வேறு மார்க்க வழிபாடுகளில் அவன் வந்து ரொம்பவும் வந்து விசேஷமான ஒரு தேவை மனுஷன், ரொம்ப பக்தி, ரொம்ப உண்மை. ஸ்தோத்திரம். ரொம்ப உண்மை ஒழுங்கு, அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு நல்ல ஒரு நம்பர் ஒன் விசுவாசியை போல. ஆனால் அவன் வந்து வேறு வந்து வழிகளை ஸ்தோத்திரம் மாற்று தேவர்களை வழிபடுகிற மனுஷன், இந்த கிறிஸ்துவ அனுபவத்தில் உள்ளவன் அல்ல இவன். அப்படி பூஜை பண்ணி கொண்டு இருக்கும்போது அவங்க மத வழக்கத்தின்படி அந்த தொழுது கொண்டு இருக்கும்போது ஒரு பாருங்க, ஒரு பிசாசு வந்து அப்படியே இறங்க வந்து சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நீ இப்படியெல்லாம் வந்து என்னை இவ்வளவுக்குள்ள நீ பூஜிக்கிறாய், வழிபடுகிறாய், உன்னுடைய பூஜை, உன்னுடைய வழிபாடுகள் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது, எவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறது, ஒழுங்காக இருக்கிறது, அப்படி இருந்தும் கூட ஸ்தோத்திரம் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து ஸ்தோத்திரம், இவ்வளவுக்குள்ள நீ உண்மையாக இருந்து என்ன நீ பூஜிக்கிறாய், என்ன வணங்குகிறாய், என்ன நேசிக்கிறாய், நான் இதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு நான் உண்மையுள்ளவன் கிடையாது, நீ இவ்வளோ உண்மையாக இருந்து ஸ்தோத்திர தெய்வத்தை ஆராதிக்கிறாய். ஸ்தோத்திரம். ஆனால் இதுக்கு நான் வந்து எப்படிப்பட்டவன் அல்ல,
உண்மை உள்ளவன் நல்ல சொல்லி பாருங்களேன் அந்த ஆவியே வந்து என்ன செஞ்சுட்டு வந்து அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நல்ல உண்மையும் தோமா பின்பற்றுவதற்கு உரியவர் ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர்தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பாருங்க அந்த ஆவி அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவன் பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு அதுக்கு பிறகு அவர் ஊழியக்காரராகி அந்த மாதிரி ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். நான் கேட்டேன், அவரே வந்து சாட்சி கொடுத்தான். பிரியமானவர்களே, பாச்சியமான ஸ்தோத்திரம். ஆகையால் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், இந்த மனுஷன் எப்படி பக்தியாக என்ன செய்திருக்கிறான், ஸ்தோத்திரம் வாழ்ந்திருக்கு. இவ்வளோ இழப்பு வந்ததுக்கப்புறம், இவ்வளோ நஷ்டம் வந்ததுக்கப்புறம் ஸ்தோத்திரம். ஆனாலும் சோர்ந்து போகாதபடி அவன் பணிந்துடும். நமக்கு நாட்களே நம்முடைய விசுவாசத்தில் நம்மளை உறுதியாக நிற்க, பலனுக்க, கர்த்தருடைய கிருபைகளை முன்னேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த பகுதியை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.